நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது சதீஷ்குமார் பிராட்காஸ்டிங் சேனல். எஸ்கேபிசி சார்பாக உங்களை வருக வருகவென்று வரவேற்கின்றோம். ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். அன்னைன்னு பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? எங்க அம்மா ஆரம்பிச்சதுனால அன்னைன்னு. உங்க அம்மா ஆரம்பிச்சாங்க. உங்க அம்மா ஆரம்பிக்கிறப்ப வந்து ஒரு திருவோரத்துல வந்து வச்சிருந்தாங்க. 26 வருஷம். 26 வருஷம் கடை. அப்ப நீங்க சின்ன பையனா இருந்திருப்பீங்க? ஆமா, எனக்கு இல்ல சின்ன பையனா இல்ல, வச்சது அப்ப அம்மா பட்ட கஷ்டம் என்ன? இப்ப நீங்க படுற கஷ்டம் என்ன? அம்மா இருக்கும் போது நானும் கஷ்டப்பட்டிருக்கேன், எல்லாரும் சேர்ந்தா கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. என்ன கஷ்டம்னா என்ன கஷ்டம்? இந்த தொழில வந்து நாங்க அன்னைக்கு வந்து நானும் எங்க அம்மா எங்க ஒரே ஒரு ஆள் தான், ஒரு பேர் தான் இருந்து வேலை பார்த்தோம், வச்சோம், எடுத்தோம். இந்த ஒரே ரெண்டு வண்டியை நான் ஒரே ஆலையை தள்ளிட்டு வருவேன், வைப்பேன். தள்ளிட்டு வந்து வியாபாரம் பார்த்து தோசை நான் தான் போடுவேன், சப்பளம் நான் தான் பார்ப்பேன், எல்லா வேலையும் நான் தான் பார்த்து எல்லாம் செஞ்சே வச்சேன். அதில் கஷ்டம் இருக்குல்ல உங்களுக்கு? ஹோட்டல் தொழில்ன்றது ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஒரு 10-15 பேர் ரன் பண்ணுறதா? ஆமாம், நான் 3 பேர் இருந்து அன்னைக்கு ரன் பண்ணோம். ஒரு இடத்துல வந்து கடை வைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. கோனார் மெஸ் இருக்கு, ரோட்டில் வச்சாங்க, அப்புறம் வந்து பெரிய ஹோட்டல் ஆக்கிட்டாங்க. அது மாதிரி வைக்கணும்னு நீங்கள் விரும்பல? இந்த மாதிரி திரும்பினே அந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல இடம் அமையலை. அந்த அளவுக்கு நம்மள்ட்ட பொருளாதாரமும் இல்லை. திடீர்னு மாலை போட்டுருவாங்க, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுருவாங்க, பழனிக்கு பாத யாத்திரை போயிடுவாங்க, வெள்ளிக்கிழமை தை அமாவாசை என்னென்னமோ வரும். அப்படி வர்றப்ப எல்லாமே விற்கும். நம்ம கடை இப்போ எல்லாமே விற்கிது. இந்த நாள்னு கணக்கெல்லாம் கிடையாது. இந்த கார்த்திகை மாதத்தில் மாத்திரம் கொஞ்சம் வியாபாரம் நல்லாகும். ஆனால் சாமியெல்லாம் நம்ம கடையில் வந்து சாப்பிட தான் செய்வாங்க, வைப்பாங்க எல்லாமே. சார், எங்கள் கடையில் வந்து எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே குவாலிட்டி ப்ளஸ் குவான்டிட்டி ரெண்டுமே குறையாது, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம். பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, தெருவோர கடைகளில் சாப்பிட்றது வந்து ஒரு சுகாதாரமான அற்ற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் கடையில் சுகாதாரத்துக்கு என்னென்ன வழி பண்ணிருக்கீங்க? எங்கள் கடையில் நான் FSSS சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். சுகாதாரத்துக்கு இங்கே எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. இருக்காது, எல்லாமே கரெக்டாக மூடி வச்சு தான் எல்லாமே செய்வோம், வைப்போம். ஆமாம், இந்த மாதிரி எந்த ஒரு தண்ணியும் ஆர்வ வாட்டரும் யூஸ் பண்ணுவோம். ஆமாம், கைகளை மட்டும்தான் கார்பரேஷன் வாட்டர், மற்றபடி குடிக்க சமைக்கிறதுக்கு எல்லாமே ஆர்வ வாட்டர் தான். இட்லி வந்து பூ மாதிரி வர்றதுக்கு சில கலவைகள் எதுவும் சேர்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து உணவுத்துறையில இருக்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிலாம் தேவையில்லை, மாவு புளிக்கணும். ஆமா, அது ஒரு இருக்கு. ஒரு வெயில் டயத்துல வந்து ஒரு 3 மணி நேரமா புளிக்கணும், மத்த டயத்துல வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் புளிக்கணும். அப்பதான் அந்த இட்லி சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஆமா, இல்லாட்டி கிடைக்காது. இட்லி மாவோ தோசை மாவையோ ஃப்ரிட்ஜ்ல வச்சு சுடுறாங்களே. ஆமா, அது என்னதான் பழசு பழசு தானே. அது பழசு பழசு வந்து உங்களுக்கு வந்து டெய்லி ரன்னு, அதாவது அன்றாடம் தயாரிக்கணும். ஆம்லெட் பிரெட் இன்னைக்குமே வந்து 10 ரூபாய் தாண்ட மாட்டேங்குது. எது ஆம்லெட் பிரெட் ரூபாயா? சரி, பில்ல பாக்கலடாரு. பரோட்டா? பரோட்டா 10 ரூபா. 10 ரூபா தான். இன்னும் இந்த பரோட்டா வந்து ஏன் கூட்டாம இருக்கீங்க? இல்ல இது போதுமா, லாபமா இருக்கா ஒரு பரோட்டா தயாரிக்கிறதுல? தாராளமா லாபம் இருக்கு. அப்ப ஏன் ஆம்லெட் விலையை மட்டும் குறைக்க மாட்டேங்கிறீங்க? ஆம்லெட் வந்து வெங்காயம் திடீர்னு விலை கூடும், திடீர்னு முட்டை விலை கூடும், அது கூட்டி கூட்டி குறைச்சிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்றதுக்காக. ஒரு அந்த வெங்காயம் சமையல் வெங்காயத்தை ரொம்ப அதிகமான விலை போச்சு, அதே மாதிரி முட்டையும் 5 ரூபாய்க்கு மேல போச்சு. அந்த டயத்துல 12 ரூபா ஆகணும், அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டோம். சரி சரி, அதுக்கப்புறம் குறைக்க முடியாது. இந்த வியாபாரத்தை பொறுத்தளவு கூட்டினா கூட்டினதா, குறைச்சா குறைச்சதுல, கூட்டி கூட்டி குறைக்க முடியாதுல்ல, அதுக்காக அப்படியே. இப்ப ஒரு நாளைக்கு வந்து நம்ம கடை வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? நான் கரெக்டா 6:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 6:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், 12 மணிக்கு முடிச்சோம். 12 மணிக்கு. அப்ப வந்து பரோட்டா வந்து சப்போஸ் மிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மிஞ்சிருச்சுன்னா நாங்க வேலை பாக்குறவங்க கொடுத்துருவோம், அவங்க கட்டிடுவாங்க. அதிகமா ரொம்ப மிஞ்சிற அளவுக்கு போட மாட்டோம், அதை கரெக்டா நார்மலா கரெக்டா போட்டுருக்கேன். ஒரு நாள் எத்தனை பரோட்டா போட முடியும் ஒரு மாஸ்டரால? ஒரு திறமை வாய்ந்த மாஸ்டரால, திறமையான மாஸ்டர்னால ஒரு 1500 பரோட்டா போடலாம். 1500 பரோட்டா போடலாம். அப்ப வந்து 15,000 அவர் சம்பாரிச்சு கொடுக்கணும். கொடுக்கணும், அதுக்கு வந்து குருமா செலவும் இருக்கு. இப்ப வந்து திடீர்னு வெங்காயம் ஏறிடுது, தக்காளி விலை ஏறிடுது, சிலதுமே குறைஞ்சிருது. குறைஞ்சிறத பத்தி யாரும் கவலைப்படுறது இல்ல, திடீர்னு வந்து ஏறிடுது. அப்ப வந்து இந்த தொழில் எப்படி சமாளிக்கிறீங்க? அன்னைக்கு வந்து ரேட்ட கூட்ட முடியாதுல? அதெல்லாம் கூட்டணும், அதுதான். அப்ப வந்து நம்மளுக்கு கஷ்டம், கொஞ்சம் கைய பிடிக்கும், மற்ற சமயத்துல கொஞ்சம் லாபம் கிடைக்கும், அவ்வளவுதான். அப்படிதான் பேலன்ஸ் பண்ணணும். லாபத்துல வந்து குறைச்சிக்க வேண்டியது, வேற இது வந்து நஷ்டம் சொல்ல முடியாது. ஓட்டல் குறைச்சிக்கலாம். பகல் வியாபாரம் பார்க்கணும்னா நல்லா கடை வேணும். கடை வேணும், ஓரளவுக்கு கடை இருந்தா தான் அதெல்லாம் செய்ய முடியும். செய்ய முடியாது. இப்போ உங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் வந்து நான் பார்த்துருக்குது பார்சல் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? சுவை பார்த்து சர்வீஸ்.
ஒரு இட்லி தயாரிக்கிறதுனா உங்களோட வேலை வந்து இப்போ முடியாது. 12 மணிக்கு மேலே இன்னும் வேலை அதிகமாகும். இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். 12 மணியோட க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் அள்ளி போட்டு வீட்டில் போய் தான் எல்லா வேலையும். எத்தனை மணிக்கு ஆரம்பிங்க? 1 மணி ஆயிரும். அப்புறம் திருப்பி காலையில் சந்தைக்கு போகிறது 6 மணிக்கு ரன்னிங் அப்படியே ஆறு மணிக்கு மார்க்கெட்டுக்கு வச்சு போயிடும். போக வைக்க அரிசி வாங்கி கூட போட வைக்க கலைக்க அப்படியே ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். சரி, கடைசியாக வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இதில் வந்து எவ்வளோ லாபம் உங்களுக்கு நிற்குது? லாபம்ன்றது வந்து கன்ஃபார்மாக எவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஆவரேஜா வருஷத்துக்குன்னு சொல்லுங்களேன். வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 ரூபாய். 50-60 லட்சமா? இல்லை, மந்த்லி ஒரு 50,000-60,000. ஆ, அப்போ ஒரு 6 லட்சரூபா கிடைக்குது. அதாவது ஒரு டீசெண்டாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாதிரி தான் இந்த தொழில் இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லைங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்க? ஆ, இருக்கிறவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறது வெரி இப்போ ப்ரோட்டா மாதத்தில் போய்ட்டு அடுத்த மாதத்தில் பிடிக்கணும், தோசை மாதத்தில் போய்ட்டு அடுத்த மாதத்தில் பிடிக்கணும். ரொம்ப கஷ்டமாக எந்த சீசனில் மாதத்தில் இருக்குது கஷ்டமாக? இப்போ வந்து திடீர்னு ஒரு மாஸ்டரில் வந்து ஒரு குரூப்பாக ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அல்லது வந்து அந்த அந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க? அப்படிலாம் கிடையாது, தேவைப்பட்டால் லீவ் எடுப்பாங்க, அவ்வளோதான். லீவ் எடுத்தால் அது தான் மேனேஜ். இப்போ ஒருத்தரை பார்த்தேன் உங்கள் கடையில், அவர் சொல்கிறார் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 15 வருஷமா இருக்கேன், 20 வருஷமா இருக்கேன்லாம் சொல்கிறார். அதுக்கு என்ன காரணம், என்ன வசிய சக்தி நீங்கள் வச்சிருக்கீங்க? இல்லை அப்படிலாம் கிடையாது, நம்ம வந்து லேபரை பார்க்கறது கிடையாது. இல்லை, அவங்களுக்கு தேவையான நம்ம செஞ்சிருவோம் வைப்போம். ஏன்னா இப்போ சம்பளமும் அதே மாதிரி கணக்கு பார்க்க மாட்டோம், அவங்க வேலைக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கூட. லீவுனா இப்போ இன்னைக்கு என்னைக்கு லீவு உங்கள் கடையில்? எனக்கு லீவே கிடையாது, ரம்ஜான் தீபாவளி ரெண்டு நாள் தான் லீவு. வெரி குட், உங்கள் கடை வந்து நல்லா வளரணும்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இந்த கடையில் எப்படி இருக்கீங்க, என்ன வரீங்க? அழகராஜா அப்படியா? சரி, இந்த கடை எப்படி நீங்கள் இவ்வளோ உத்தரத்து கொண்டு வந்தீங்க, எத்தனை வருஷமா இருக்கீங்க? உங்கள் பேர் சொல்லுங்க. ரெண்டு வரையில் அப்படி வலியல என்னது? குழம்பு, வெங்காயம் இதெல்லாம் போட்டா வலியல. வலியல? அது எவ்வளவு நம்ம ஊர்ல? எவ்வளவு? 20 ரூபா தான். என்ன இது, நல்லா போகுது? நல்லா போகுது. ஃபுல்லா வெந்துருமா அது? வெந்துடும். உங்க பேர் சொல்லிருங்க. நம்ம வீட்டுல போட்ட இந்த மாதிரி வர மாட்டேங்குது, என்ன காரணம்? அடிக்கிறதாடா, கையில இதுல அடிக்கிறது. உங்க பேரு? எத்தனை வருஷமா இருக்கீங்க? உங்க அப்பா சொன்னாரு கிட்டத்தட்ட உங்கள் பாட்டி ஆரம்பிச்சு கடை போல இருக்குது. இப்போ வந்து உங்கள் வயசு என்ன? 23 வயசில் என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ மெக்கானிக்கல் படிச்சுட்டு இந்த கடைக்கு வர்றதுக்கு என்ன காரணம், வேலை கிடைக்கலையா இல்லை விரும்பலையா? எவ்வளோ தான் பிஇ மெக்கானிக்கல் படித்து என்ன தான் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்தாலும் அதிகபட்சம் 15,000 அப்படி மீறினா வெளியூர் பெங்களூர் போகணும், அப்படி இல்லையா அப்ராட் போகணும். இருக்கு நம்ம பிஸ்னஸ் நம்ம பார்த்துக்க ஆள் வேணும், அது பார்த்துக்கிட்டு இந்த தொழிலில் வந்து என்ன செய்யலாம், அப்பா செய்யறத விட நீங்கள் என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? இன்னும் செய்யலாம்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் ஃபுல்லாக நான் வந்து வேறு இடத்துல ஒரு ஹோட்டல் பார்த்துருக்கேன், நானும் தனியாக பார்க்கலான்னு. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுவும் பார்த்துட்டு இதுவும் பார்த்துட்டு பார்த்துக்கலான்னு ஒரு எய்ம் பண்ணுறீங்க. இப்போ வந்து ஹோட்டலுங்கிறது வந்து நிறைய பேர் நினைக்க படித்தவங்க நினைக்கிறாங்க இந்த தொழில் வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, ஹோட்டலை பொறுத்தவரையும் நல்ல டேஸ்ட் முக்கியம், நல்லா கஸ்டமர் கரெக்ட் பண்ணுற அது முக்கியம். அது இல்லாமல் வருங்காலத்துலலாம் எல்லாருமே மேக்ஸிமம் சொல்ல முடியாது, எல்லாருமே வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடுவாங்க சொல்ல முடியாது. வருங்காலத்தில் அதிகபட்சம் டெக்னாலஜி எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு பொறுத்தவரையும் நம்ம வெளியில் தான் சாப்பிட வேண்டிய அவசியம் கட்டாயம் ஏற்படும். அதனால இந்த தொழில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக. முக்கியத்துவம் உள்ளது. உங்கள் பேர் சொல்லியிருங்க? என் பேர் சாவல். வந்து இந்த தொழில் வந்து நல்லா வரணும்னு ரொம்ப பாடுபட்டு இருக்கீங்க. நான் பார்க்குற பொண்ணம் கூட கட்டுறது வந்து நீங்கள் தான் தான் இருக்கீங்க. அதில் எதுவும் அளவு இருக்கா, குழம்பு தான் ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி அளவு வச்சுக்கிறீங்களா இல்லை உங்கள் கவர் சைஸை பொறுத்து இருக்கு? இப்போ ரெண்டு இட்லிக்கு இவ்வளோ சாம்பார் ஊற்றுறமே அதுவே வந்து அது விலை அதிகமாக இருக்காதா? அப்படிலாம் கிடையாது. கொடுக்கணும். அப்போ லாபங்கிறது எதில் வருது? லாபம்ன்றது
ஒரு சில இந்த ஃப்ரைட் ரைஸ் போடுறோம் அதில் லாபம் இருக்குது. இட்லியில் லாபம் இருக்குது. இட்லியில் லாபம் லாபம்ன்றது வந்து கொஞ்சம் கம்மி தான். கம்மி தான் இருந்தாலும் வந்து இந்த தொழிலை விடாமல் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து இதாக இருக்கீங்க. இந்த கடையை முதல் தொடங்கினதுக்கு எங்கள் பாட்டிக்கு முதல் நன்றி சொல்லிக்கணும். சின்ன வயசுலேருந்து நான் பார்த்தது எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறேன். அதுக்காண்டி இங்கே கடையில் இருந்து எல்லாம் வந்து அப்பா காண்டி தான். இதெல்லாம் மொத்தமாக சொல்லிட்டு இறைவன் ஒரு இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொல்லலையா? இப்போ பிஇ படிச்சுட்டு ஏன்பா இங்கே நிற்கிற அப்படின்னு யாராவது பார்க்குறவங்க உங்களை வந்து மனசு புண்படுற மாதிரி பேசுனது இல்லையா? அப்படி யாருமே இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சொன்னது இல்லை. பிஇ படிச்சு நீ வேலைக்கு போகிறா இங்கே முதல் பாடுறான்னு அந்த மாதிரி எதுவும் சொல்கிறது இல்லை. பரவாயில்ல, 23 வயசில் அந்த அரசாங்க வேலையில எதிர்பார்க்கலையா? நீங்கள் வெளியிருக்கு 2-3 எக்ஸாம் வெளியிருக்கு. அது வந்தால் ஒன்றும் பிரச்சனை இருந்தாலும் இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், ரைட். உங்களுடைய நோக்கம் வெற்றி பெற எஸ்கேபிசி சார்பாக வாழ்த்துக்கள்.